हाई हेलो वेलकम टू मई चेनल इनके नम्बर वीडियो पाक पाती एलईडी बल्ब पाती वीट के यूस पड़क एलईडी बल्ब पाती वो 9 वाट्स इत एलईडी बल्ब ना डट्स नम्बर और वीडियो पटर अंत वीडियो पाती सर क्वालिटी इला इन कुछ अंत डाँव सर नम्बे नमक मतबड़ी केटा ना एलईडी बल्ब एपी रिपेर पड़े एलईडी वो नम्बर ईसिया रीप्लेसमेंट पड़े पाती नमक वो ब्लोयर क्लोयर इलाम ना पड़पे नहीं लाइव पाकल एपी नम्बर पड़े ईसिया नम्बर चेंज पड़ला वीडियो उ पैन स्किपन मुझमें पारें वांग इंबर वीडियो पापम नहीं नम्बर यूट्यूब चेनल के मुदल मुदा वनिंगा नम्बर चेनल सब्सक्रेबिको पकड़े बेल सिंपल क्रियेट आगो क्लिक पड़ी आल आपशन क्लिक पड़ो नम्बरक नोटिफिकेशन नहीं मिस् पड़ा पाकल वांग इतर नम्बर वीडियो पापो हाई हलो पाती ना वो एलईडी वो कनेक्ट पड़ी वचर नम्बर एरी दान चेक पड़ो नम्बर एरी दान चेक पड़ी पातव पाती पाती बल्प वो एरी इन रिमूव पड़े ओके पाती ना वो रिमूव पड़े इंब ओपन पड़ी उल्लमें तनि तनिया प्रिचे உங்களுக்கு நானே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா நான் எல்இடி எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பாத்தீங்கன்னா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த பல்ப் எடுத்து இந்த பல்ப் எடுத்துக்கறேன் इत वो इतनी ओपन पड़े पाती इतनी ना वो ओपन पड़े इतना फर्स्ट टाइम ओपन पड़पे नाम ओपन पड़े एपी मोदी तेजिको पाती सुी वो सिलिकॉन पाती ग्लू मारे को फिक्स पड़पा इत फिक्स पड़ी नम्बर अब पिछड़ी तिरना सी वो कई सब वो कई सब वो ओपन आगे सब वो ओपन आगे इतनी इतना और रे तट इप्ली रोल पड़ तटे रोल पड़ तटे अभी तिर ओपन ओपन आती वो ना ओपन पड़े वो एलईडी नम्बर को पाती नम ओपन पड़ा पाती ना सुनि अ ग्लू पर पाती सिलिकॉन सिलिकॉन वे मेटीरियल यूस पड़ा ओके नाम पड़पर सुी सुत पड़े प्लेट वे एड़को इत वो पढ़ बल्पाल नमक वो सैडल उड़ीद इना वो ओपन पड़े इंक्री ना इंक साल वो रिमूव पड़ने ऐसा वो वयर वो नमुक इतना साल पड़पा
இப்போ சால்ரி மேல அந்த ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இப்போ உள்ள கர போர்டை பிடிச்சிட்டு இப்போ உள்ள கர போர்டை பிடிச்சிட்டு அப்படியே நான் மொத்தமா ரெண்டுமே ஹீட் பண்றேன். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நான் மேலே கர இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை தனியாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம இந்த ஃபோர்ஸ் பண்ணி வெளியே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை சால்ட்ரிங் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். போர்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிடுறேன். லைட்டாக ஃப்ளெக்ஸ் தடவிட்டு நம்ம சால்ட்ரிங் அங்கே வச்சுனா நமக்கு நல்லா சுத்தமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோல் இருக்குது. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சுட்டு இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்இடி டிரைவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போட்டிருக்க ரெசிஸ்டர் ரெண்டு ஒரு ஒரு போர்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த போர்டை இப்போ நான் வந்து இப்போ வந்து இது எரியலன்னு நம்ம வச்சுக்குவோம். இது ஏதோ ரிப்பேர்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். இப்போ இது வந்து ரிப்பேர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எல்இடியும் டிரைவரும் தனியாக பிரிச்சிட்டேன். இது மாதிரி நீங்களும் பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு நம்ம இந்த இதான் வந்து எல்இடி டிரைவர்னு சொல்லுவாங்க, அதாவது பவர் சப்ளை கொடுக்குற இடம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம நல்லா இந்த போர்டை உத்து பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு எரிஞ்சிருக்கா, கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து எரிஞ்சியோ இல்லை வெடிச்சியோ போயிருக்கும். நம்ம அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போர்டை பார்க்கணும். இல்லை நமக்கு இதில் இப்போ இதில் ஏதாவது ட்ராக் ஏதாவது நமக்கு எரிஞ்சு போய் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி போர்டை பார்க்கணும். நம்ம பார்த்தாலே ஒரு 50% வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல தான் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு கெப்பாசிட்டர் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி உப்பி போயிருக்கும். இதனோடய டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உப்பி போயிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் கெப்பாசிட்டர் ஃபெயிலியர். ஆனால் இதில் இந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா இந்த போர்டோட கெப்பாசிட்டி பொதுவாக பார்த்திங்கனாலே நமக்கு வந்து இந்த மாதிரி உப்பாது உள்ளகிற அதோட ஃபேரட் அதாவது அந்த மைக்ரோ ஃபேரட் வந்து குறைஞ்சி போயிடும். குறைஞ்சதுனாலே நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுக்காது. இப்போ சரி ஓகேங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் ரெசிஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிஸ்டர் வேல்யூ கம்மி பண்ண போடுறாங்க. நம்ம அனுபவ ரீதியாக நான் வந்து சொல்கிறது வந்து ஃபியூஸ் ரெசிஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்த உடனே இதுதான் வந்து பேர்ன் ஆகும். அதனால தான் நான் வந்து இதை ஃபியூஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இது வந்து ஃபியூஸ் ரெசிஸ்டன்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து ஃபியூஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அது மாதிரி ஒர்க் பண்ணுறதால நான் வந்து அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு இந்த லைனும் நியூட்ரலும் ஏதோ ஒரு ஃபால்ட்னா முதல்ல இந்த இடத்துல தான் நமக்கு வோல்டேஜ் வேரியபிள் ஆகும்போது இது டேமேஜ் ஆகிடும். இப்போ இதிலேருந்து அடுத்து இங்கேருந்து உள்ளே வரும்போது இந்த கெப்பாசிட்டர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது. இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இதுவும் இந்த கெப்பாசிட்டர் ஆக்ட் பண்ணி இந்த வேரியபிள் இது வந்து நியூட்ரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஃபால்ட்னா வோல்டேஜ் வந்து வேரியபிள் ஆகி அது வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காயில், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு காயில். காயிலாம் கோர் அப்படியே சுற்றி விட்டு அப்படியே எடுத்துருப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே மொத்தம் மூணு கெப்பாசிட்டர் தான். இந்த மூணு கெப்பாசிட்டரில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து அவுட்புட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர், அவுட்புட் வோல்டேஜ். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ வந்து ஃபெயிலியர் வராது. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ வரவே வராது. நமக்கு எதில் ஃபால்ட் வரும் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும்தான் அடிக்கடி ஃபால்ட் வரும். எல்லாம் நிறையா நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன், நிறையா எல்இடி பல்ப் பார்த்துட்டேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான். நீங்கள் எடுத்த உடனே பார்த்துட்டு இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அந்த எல்இடி பல்ப் வந்து கண்டிப்பாக எரியும். இப்போது நமக்கு இந்த 50 வோல்ட் கெப்பாசிட்டரும் கூட வந்து அடிஷ்னலாக இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4.7 UF, இதுவும் 50 வோல்ட்டு தான். ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க, ஒரு சில இதில் ரெண்டு போட்டிருப்பாங்க, அந்த ஃபேரடுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து எல்இடி பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து எரியத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்இடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக எரியும், ஒரு மாதிரி மினு மின்னு எரியும். போட்டிங்கன்னா வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தானாக எரியும். அது மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இருந்தாலே நீங்கள் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரை தாராளமாக நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அது எரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டிரைவை முடிச்சிட்டோம். இப்போ டிரைவில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது டவுட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் நமக்கு வந்து போயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, நமக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய பெரிய காம்போனன்ட்ஸ் ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட எல்இடி பல்ப் எரிய வைக்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, வேஸ்ட்டு தான் நமக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஓகே இப்போ நம்ம அடுத்து இந்த எல்இடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எல்இடி சில டைமில் வந்து ரிப்பேர் ஆகிடும். ரிப்பேர் ஆச்சுன்னா எது ரிப்பேர் ஆச்சுன்னே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. அதை எப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல வந்து புரியாமல் போயிடும், புரியாமல் போய் நீங்கள் லைன் ஏதாவது மாற்றி கொடுத்துட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எல்இடியை ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்து கரெக்டாக நான் சால்டரிங் பண்ணிடுறேன். நான் அதேமாதிரி பவர் கொடுக்க பவர் லைனும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி வந்து எரியுது, எல்லா எல்இடியுமே எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு எல்இடியை டேமேஜ் பண்ணிவிட்டு அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இது வந்து இந்த எல்இடியை நான் வந்து டேமேஜ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் நான் பவர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்இடி வந்து எரியல. இது ஏன் எரியலைன்னா நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய எல்இடி பார்த்தீங்கன்னா சீரீஸாக தான் கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து சீரீஸாக தான் கொடுத்துருப்பாங்க. சீரீஸாக கொடுக்குறதால அதாவது சீரீஸ்னாலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சீரீஸ்னாலே ஒன்றின் பின் ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியோட அடுத்த எல்இடி அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு நமக்கு ஒவ்வொரு எல்இடியாக அதாவது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 எல்இடி ஒரு சீரீஸாகவும் ஒரு 4 எல்இடி ஒரு சீரீஸாகவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இது ஒரு எல்இடி ரிப்பேர் ஆனதால் முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் வழிவிட்டால் தான் பின்னாடி இருக்கிற பொருள் எரிய ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு முன்னாடி இருக்கிற பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் இப்போ நமக்கு அடுத்துக்கு கரண்ட்டு போகாதால நமக்கு அது எரியலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை டெம்பரவரியாக நம்ம சரி பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் சால்டர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் இந்த எல்இடியை ரிமூவ் பண்ணிடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அந்த எல்இடியை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அது டோட்டலாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிட்டு அந்த நம்ம லைட்டாக அந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஷார்ட் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நான் வந்து இப்போ ஷார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து பவர் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பவர் கொடுத்துட்டேன், இப்போ வந்து எரியுது. ஓகே பார்த்துட்டிங்களா, அப்போ நிறுத்துறேன். இப்போ வந்து நமக்கு இது இது வந்து எரியுது. ஏன் இதேமாதிரி எரியுதுல்ல, நம்ம இது மாதிரி ஷார்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு எல்இடியோட வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வோல்ட்டாக இருக்கலாம், 4 வோல்ட்டாக இருக்கலாம், 2 வோல்ட்டாக கூட இருக்கலாம். இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு ட்ராப் ஆகும்போது இதனுடைய இதனுடைய கரண்ட்டை சேர்த்து இன்னொரு பல்ப் எடுக்கும்போது அது அடுத்து டேமேஜ் ஆகிடும். நம்ம அது மாதிரி விடக்கூடாது. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம எல்இடி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட ப்ளோயர் கிடையாது. நம்ம ஒரு எல்இடி எடுத்துகிட்டு ஒரு எல்இடியை நான் இப்போது சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படின்னு நம்ம லைவாக பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு எல்இடி தேவை. இப்போ நம்ம சைடில் வச்சுட்டு பாருங்கள், இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய போர்டு. அதாவது பார்த்திங்கன்னா பழசாக இருக்கக்கூடிய ஒரு இந்த வேஸ்ட் ஆகிடுச்சியில் நிறையா பல்ப் டேமேஜ் ஆகிடுச்சி, அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா டயோடு மோட் போட்டுறேன். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ஒரு எல்இடி வந்து செக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட் எல்இடி செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரியுது, இதுவும் எரியுது, இதுவும் எரியுது. இப்போ நம்ம எல்இடியை இது மட்டும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்இடி எடுக்க ஒரே ஒரு மெழுகுவத்தி. நான் இந்த மெழுகுவத்தியை ஏற்றிக்கிறேன். இப்போ அதை நான் ஸ்டாண்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நான் அப்படியே ஹீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து ஹீட் பண்ணுறேன் அதை. நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த லிட்டு வந்து உருகி நமக்கு வந்துடும். நம்ம இது மாதிரி ஹீட் பண்ணுறதால ஏதாவது ஆகுமானா, எதுவும் ஆகாது. நம்ம லைட்டாக அந்த கறி மாதிரி படியும், அது தொடச்சா போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்இடி வந்துருச்சு. இப்போ நான் கீழே எடுத்துக்கிறேன். போட்டேன். நான் அடுத்து இன்னொரு எல்இடி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு எல்இடி போயிடுச்சுன்னா இன்னொரு எல்இடி நமக்கு ஸ்பேராக யூஸ் ஆகும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இதுவும் வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம எல்இடி எடுத்துட்டோம். நம்ம எல்இடி ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஆஃப் பண்ணிச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த எல்இடியை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த எல்இடியை நம்ம அதில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை பற்ற வைக்கிறது முன்னாடி நம்ம சால்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் ஒன்று வச்சு நல்லா இந்த முனையை வந்து க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல சால்டரிங் பிடிச்சா தான் நம்ம கரெக்டாக அது சால்டரிங் பண்ண முடியும். ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து எல்இடி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்ம லைட்டாக இதில் வந்து ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் எதுக்குன்னா, உள்ளகிற சால்ட்ரிங் அந்த லிட்டு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதாவது அதோடய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவும். ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்இடியை பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்இடியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ்ஸு ஸோ மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு பக்கம் பெருசு பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும் சால்ட்ரிங்கு. இப்போ நான் அதே பொசிஷனில் அதை வச்சிடுறேன். இன்னொரு விஷயம், நம்ம அதை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எல்இடியில் லைட்டாக கொஞ்சோண்டு லிட்டு வச்சு வெளியே ஈத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக இதில் லிட்டு வச்சு நான் ஈத்துக்கிறேன். இதுக்கு எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம வச்சுருக்கிறது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்ரு, இது அந்தளவுக்கு உள்ளெல்லாம் போய்ட்டு நமக்கு சால்ட்ரிங் பண்ணாது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியே லைட்டாக ஈத்துட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? இப்போ லைட்டாக நான் வச்சு இதை வெளியே ஈத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து மறுபடியும் அதில் வச்சு, இப்போ நான் அதில் இருக்கிற பொசிஷன் அப்படியே வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடியை அழகாக அதனோட பொசிஷனில் நான் வச்சிட்றேன். இப்போ நான் வச்சுட்டேன். நம்ம இந்த டெஸ்டரால் லைட்டாக ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த இடத்துல ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்து நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்றாங்க அப்படியே வச்சுனா அந்த லிட்டு உருகி அப்படியே பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த பக்கமும் வச்சிட்றேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து சால்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ அந்த எல்இடி நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. இப்போ நான் எப்படி செக் பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நம்மளோட மல்டிமீட்டரில் டயோட் மோட் போட்டு, மல்டிமீட்டரில் டயோட் மோட் போட்டு இப்போ நான் அதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எல்இடி எரியுது. இப்போ நான் வந்து பவர் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். இப்போ நான் அந்த எல்இடி மாற்றிட்டேன். ஓகே, பவர் கொடுக்கும்போது பார்த்துங்க, ஒரு லைன் ஒன்று ஒன்று செக் பண்ண டச் ஆகக்கூடாது. இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த வந்து அந்த எல்இடி வந்து எரியுது. நம்ம இது மாதிரி தான், ஒரு எல்இடி வந்து நமக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த எல்இடியை ஈஸியாக நம்ம மாதிரி இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். நீங்கள் அது மாதிரி செய்யலைன்னா பக்கத்தில் இருக்கிற எல்இடியும் போயிடும். அடுத்தடுத்து நமக்கு எல்இடி போச்சுன்னா நம்ம இந்த எல்இடி வாங்கலாம் முடியாது. நம்ம பழைய நம்ம ஏதாவது போர்டு வச்சுருந்தோம்னா அந்த போர்டுலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது நான் ஸ்பேருக்காக வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு 10 லைட்டை ஸ்டீர் பண்ணலாம். அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்தாமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், பெல் சிம்பிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பென்சிப்பிள் கிரியேட் ஆகும், அதில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்இடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதால் இப்போ நமக்கு எரியுது. நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் நம்ம இது மாதிரி ஷார்ட் பண்ணி இதை எரிய விட்டோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்இடி பல்பும் வந்து ரிப்பேர் ஆகிடும். அதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த பல்பும் ரிப்பேர் ஆகும். நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்ம இது மாதிரி பல்ப் வந்து ரிப்பேர் ஆகி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா
பவர் அதிகமாகி நம்ம உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஒரே ஒரு லைட்லேருந்து ஒரு ஸ்பேர் போர்டு வச்சுருந்தா நம்ம அதுலேருந்து ஒரு எல்இடி எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது கண்டினியூஸாக இதுக்கப்புறம் எரியறதுக்கு தயாராக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பல் கிரியேட் ஆகும், அதை டச் பண்ணிங்கன்னா அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.